கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் இக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5718. பாடத்தின் தலைப்பு, அவருடைய ஊழியர்களாகிய நாம் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. இயேசுவின் அன்பான அப்போஸ்தலனாகிய யோவான் தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று எழுதினார். இதே கருத்தே வேதாகமும் எங்கும் பரவி இருக்கிறது. எங்கும் ஒளியானது சத்தியத்துக்காகவும் நீதிக்காகவும் நிற்கிறது, இருளானது பிழை, மூட நம்பிக்கை, பாவம் போன்றவைகளை குறிப்பிடுகிறது. நமது கர்த்தராகிய இயேசு பிதாவுடன் முழு இசைவுடன் இருந்து உலகிற்கு ஒளியாயிருந்தார். இதற்காகத்தான் உலகிற்கு வந்தார். அவர் ஏற்றுக்கொண்ட பெயர்களில் ஒன்று உலகின் ஒளி, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12. அவர் உலகத்தில் இருந்தும் உலகம் அவரை அறியவில்லை. அவர்கள் ஒளியை காட்டிலும் இருளை நேசித்தார்கள், ஏனெனில் அவர்களது செயல்கள் எல்லாம் தவறாக இருக்கின்றன. உலகத்தை பொறுத்தவரை இருளானது நேரடியாகவோ மறைமுகமாகவோ சத்துருவிடம் இருந்து வருகிறது என்று அப்போஸ்தலர் பவுல் விளக்குகிறார். அவர் கூறுகிறதாவது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவ்விசுவாசிகளின் மனதை குருடாக்கி இருக்கிறான். ஏன் இது இப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து நமக்கு சொல்கிறார். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு சாத்தான் இதை செய்கிறான். மனுக்குலம் தேவனிடம் இருந்து விலகி இருக்கும்படி சாத்தான் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் கூறுகிறான். பெரும்பாலும் நல்ல ஜனங்களை அவர்கள் அறியாமலேயே சாத்தான் தனது கருவிகளாக பயன்படுத்தி வருகிறான். உண்மையை சொல்வோமானால் உலகத்தில் இருளை அதிகமாக இருக்கிறது, ஒரு சிலரே ஒளியை பார்த்திருக்கிறார்கள். இப்படியாக அப்போஸ்தலர் அர்ப்பணம் செய்த தேவனுடைய பிள்ளைகளின் கண்கள் கூட முழுமையாக ஒளியை பெறவில்லை, முழுமையாக திறக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டு சபையாரின் அறிவின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அனைத்து புரிந்து கொள்ளுதலையும் கடந்து செல்கிற தேவன் மற்றும் கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், உயரம் மற்றும் ஆழத்தை புரிந்து கொள்ள இயலும்படி அப்போஸ்தலர் ஜெபிக்கிறார். பிறகு தேவனை காணும்படி, சத்தியத்தை காணும்படி, தேவனுடைய ஆழமான காரியங்களை அறியும்படி, சர்வ வல்லவரின் குணலட்சணம் மற்றும் அவரது திட்டத்தின் மகிமையான கருத்தை பெறவும் நாம் உணர்கிறோம். சத்துருவானவன் நம்மை இருளில் வைக்கும்படி முயற்சிக்கிறான் என்பதை நாம் காண்கிறோம். தேவனும் கொஞ்ச காலத்திற்கு மனுக்குலத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் அறியாமை, மூட நம்பிக்கை, பாவம், இருள் ஆகியவற்றை அனுமதிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். தேவன் கொடுத்த இரட்சகரை பற்றி அறிந்து கொள்கிறவர்களும் அவரது கைகளில் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களும் தேவனுடைய வசனத்தை ஆராய்கிறவர்களும் இப்படியாக தவறாக இருள், மூட நம்பிக்கை, பலவீனம் ஆகியவைகளுக்கு எதிராக போராடுகிறவர்கள் தங்கள் கண்களை மிக விரிவாக திறக்க பெறுகிறார்கள். இதை அவர்கள் செய்வதால் குணலட்சணத்தினில் அவர்கள் பலம் உள்ளவர்களாய் ஆகிறார்கள். ஆகவே இந்த போராட்டங்களில் நல்ல நோக்கத்தை பெறுகிறார்கள். ஆகையால் நாம் பாவம் மற்றும் சுயநலத்திற்கு எதிராக ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இருளிலிருந்து ஒளிக்கு மாறுதல். ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்பிற்கு எப்படி கடந்து சென்றோம், இருளின் பிள்ளைகளாய் இருந்து எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறினோம் என்ற கேள்வி கேட்கப்படலாம். நாம் ஒரு காலத்தில் இருளின் வகுப்பில் இருந்தோம். நாம் ஒரு காலத்தில் அவ்விசுவாசத்திலும் தேவனை பற்றி அறியாமையிலும் தவறாக புரிந்து கொள்ளுதலிலும் இருந்தோம். நாம் இருண்ட யுகத்தின் மனச்சோர்வில் குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் நாம் இப்பொழுது ஒளியை அனுபவிக்கிறோம். நம்மில் யாரும் முழு ஒளியை பெறவில்லை. ஆனால் சிலர் மற்றவர்களை காட்டிலும் அன்பிலும் அறிவிலும் கிருபையிலும் அதிக வேகமாக வளர்கிறார்கள். நாம் ஆவியின் ஜெனிப்பித்தலை பெற்ற பிறகு ஆவியின் கனிகளில் நாம் முன்னேறுகிறோம். நாம் மனதில் மாறுதல் அடைந்து கடைசியாக முதலாம் உயிர்த்தெழுதலில் பூரணமடைகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு மாறுதல் கிட்டத்தட்ட படிப்படியான வழியில் நிறைவேறுகிறது. சிறு ஒளியை ஓர் அளவானதை பெற முதலில் நமக்கு அறிவு தேவைப்பட்டது. இயற்கையான மனிதர்களையும் ஸ்திரீகளையும் போல நாம் அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இருந்தால் பிறப்பில் சாதகம் இருக்கிற அளவுக்கு தேவனுடைய நற்குணத்தின் சிறு ஒளியையும் எது உண்மை, எது தவறு, எது நியாயமானது, எது நியாயமற்றது என்பதை அறிய அறிவு தேவைப்பட்டது. எல்லாரும் அழைக்கப்படவில்லை, எல்லாரும் இழுத்து கொள்ளப்படவில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:34.
ஒன்று கொரிந்தியர் 1:26-29 முடிய கிறிஸ்து மூலமாக தேவனிடம் நமது அர்ப்பணத்திற்கு முன்பாக இந்த சிறு வெளிச்சத்தை பெற சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. நமது பிறப்பின் சூழ்நிலைகளோ அல்லது நமது வாழ்க்கையின் சூழ்நிலைகளோ நமக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. இந்த சாதகமான செல்வாக்கின் கீழ் நமது கண்கள் ஓரளவுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தை பெறுவதற்கு பலியிட இன்னும் அதிக அதிகமாக தயாராகிறோம். சரியான மனநிலையில் நாம் இல்லாதிருப்போமானால் சிறு ஒளியை நாம் பெறும்போது அந்த ஒளியில் நடந்து அதற்கு உண்மையா இருப்பதினால் அது கொண்டு வருகிற கஷ்டங்களையும் சோதனைகளையும் பெறுவதற்கு பதிலாக இருளில் திரும்ப விழுவதற்கே விரும்புவோம். அதிக ஒளிக்கு நாம் பாத்திரராவதற்கு காணப்பட்ட ஒளியை பின்பற்றுவதற்கான குணலட்சணத்தை நாம் பெற வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் தன் சொந்த சித்தத்தை விட்டு தன்னை வெறுத்து தானே மறித்து தன்னை கர்த்தரின் கரங்களில் ஒப்பு கொடுப்பானாக. ஒளியின் பிள்ளைகள் நிரூபிக்கப்பட வேண்டும். மங்களாக பார்க்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒப்பந்தம். ஆனால் நீதியை சிநேகித்து அக்கிரமத்தை வெறுக்கிறவர்கள் என்ன விலை கொடுத்தாவது ஒளியை பின்பற்றுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவரது நிபந்தனைகளின்படி அவரிடம் அர்ப்பணம் பண்ணும்போது அவர்களை அவர் பரிசுத்த ஆவினால் ஜெனிப்பிக்கிறார். இது புது வெளிச்சத்தின் வருகையின் ஆரம்பமாக இருக்கிறது. சாதாரண மனிதனுக்கு தேவனுடைய ஆழ்ந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள இயலாது. ஏனெனில் இவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக நிதானிக்கப்படுகின்றன. ஆவிக்குரிய மனிதனே இதை உணர்ந்து கொள்ள முடியும். 1 Corinthians 2:9-14 முடிய தேவனுடைய ஆழ்ந்த காரியங்களாகிய இவைகளை சபையாகிய நாம் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று அப்போஸ்தலர் தொடர்ந்து கூறுகிறார். ஏனெனில் நாம் புதிய சுபாவத்திற்கு புது சிருஷ்டியாக தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் இடுக்கமான பாதையில் முன்னேறுவதால் மென்மேலும் இவைகள் வெளிப்படுத்தப்படும். இந்த ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் நீதிக்கு ஒரு உத்வேகமாக ஒரு வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறது. இது நீதிக்கு ஒரு உற்சாகத்தை உருவாக்குகிறது. இப்படியாக நாம் ஒளியின் பிள்ளைகளாகிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகளான பிறகு சோதனை மெய்ப்பித்தல் ஆகியவைகளின் கீழ் நாம் போக வேண்டியுள்ளது. நாம் ஒளிக்கு உண்மையா இருக்க வேண்டுமானால் பரலோகத்தில் உள்ள பிதாவுக்கு மகிமையாக நமது ஒளியை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று நமது கர்த்தராகிய இயேசு கூறுகிறார். அவரது நாமத்தின் நிமித்தம் அநேகர் தீமையான மொழிகளை நம்பியதில் பொய்யாய் சொல்வார்கள் என்றும் நமது நல்ல செயல்களை புகழ மாட்டார்கள் என்றும் அவர் நம்மை முன்பாகவே எச்சரிக்கிறார். இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை வெறுப்பார்கள் என்றும் இந்த அனுபவத்தில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நமது பலன் மிகுதியாய் இருக்கிறது என்றும் நமக்கு புத்திமதி கூறுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதிலும் சோதனைகளிலும் களி கூறுவதே அவர்களது மனோபாவமாக இருக்கிறது. அவர்கள் வெளிச்சத்தை சத்தியத்தை பிரகாசிக்க பண்ணுவதால் சரியான புரிந்து கொள்ளுதல் மற்றும் உயர்ந்த இருதயம் உள்ளவர்களுக்கும் தவறுகள் வெளியரங்கமாக்கப்படும். இருளின் பிள்ளைகள் தவற்றின் பிள்ளைகள் சூழப்பட்டுள்ள தவறுகளை நாம் காண்பிப்பதால் அவர்கள் நம்மேல் கோபமடைந்து நமது ஆண்டவரை துன்பப்படுத்தினது போல நம்மையும் துன்பப்படுத்துவார்கள். சபையின் கடைசி சோதனை நமது கர்த்தரை போல கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ள அனைவரும் நடத்தப்படுவதற்கு இன்னும் காலம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானதாக இருக்கிறது. உண்மையிலே அது முன்னரே வந்திருக்கிறது. எதிராளியானவனின் குருடாக்கப்பட்ட ஊழியர்களிடமிருந்து வருகிற துன்பம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை தாங்கும்படியாக வெளிச்சத்தின் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று நம்மை அது தனித்தனியாக எச்சரிக்கிறது. சாத்தானுடைய கருவிகளாக இருப்பவர்கள் கொலைக்காரர்களாகவோ குண்டர்களாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நமது ஆண்டவரின் முதலாம் வருகையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நமது கர்த்தருக்கு விரோதமாக சத்துருவானவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் மத தலைவர்கள் வேத பாரகர்கள் பரிசெயர்கள் மற்றும் நியாய சாஸ்திரிகளாகிய தேவனுடைய வெளிப்படையான மனிதர்களும் அவரது ஜனங்களின் தலைவர்களுமே ஆகும். ஆனால் அவனுடைய ஊழியர்களாகிய நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆகையால் ஆண்டவரை துன்பப்படுத்தி கடைசியில் சிலுவையில் அறைந்து ஊழியம் செய்தவர்கள் சாத்தானுடைய ஊழியர்கள். அவர்கள் தங்களை யாருடைய ஊழியர்கள் என்று நினைத்திருந்தார்கள் என்பது முக்கியமல்ல. ஆனால் இதன் காரணமாக அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையினாலே அவர்கள் ஓரளவு சாத்தானின் ஊழியர்களாக இருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் பேதுரு யூதர்களிடம் நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று கூறினார். அப்போஸ்தலர்
பவுல் கூட இந்த உண்மைக்கு சாட்சி கூறும் விதமாக அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று கூறுகிறார். அவர்கள் சாத்தானின் குருடாக்கப்பட்ட ஊழியர்களாக இருந்ததால் இதை செய்தார்கள். அவர்கள் இருதயம் உண்மையும் தாழ்மையுமாய் இருந்திருந்தால் உத்தம இஸ்ரேலர்கள் விசுவாசமுள்ள மீந்திருந்த இஸ்ரேலரை போல அவர்களும் பார்த்திருப்பார்கள். இயேசுவை சிலுவையில் அறிந்த யூதர்கள் அதற்காக மிக மோசமான தண்டனை காலத்திற்குள் சென்றார்கள். ஆனால் இப்போது சீக்கிரத்தில் தாங்கள் குத்தின அவரை பார்த்து விசுவாச கண்களால் ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்றும், தேவன் அவர்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவார் என்றும் நாம் நம்புகிறோம். சகரியா 12:9-10 ஆகையால் இன்றைக்கு நல்ல மனிதர்கள் தங்களை அறியாமலேயே சாத்தானுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். அதில் யாராவது தெரிந்து இப்படிப்பட்ட தீய செயல்களை செய்வார்களேயானால் அவர்களுக்கு தண்டனை மிக அதிகமாக இருக்கும். ஒவ்வொருவருடைய தகுதியையும் தேவன் ஒருவரே அறிவார். அவர்கள் ஒளியை பெறுதல் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போல உண்மையுடன் சத்தியத்தை அறிவித்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானுடைய ஊழியர்களாக இருந்து துன்பப்படுத்தி அவதூறு செய்தவர்கள் உண்மை இல்லாதவர்களானதால் அவர்கள் வெட்கத்திற்கு உரியவர் ஆவார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.